ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஃபிஷ் கிரேவி தான். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் எடுத்துக்க மீன் பார்த்திங்கன்னா பாம்ப்ளேட் தான். ஸோ இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 16 சின்ன வெங்காயம் வந்து எடுத்துக்க, 16 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு தக்காளி சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து பூண்டு அதிகமாக தேவை, அதே மாதிரி கறிவேப்பிலை தேவையான அளவு. ஸோ புளி கரைசல் பார்த்திங்கன்னா சின்னதாக நெல்லிக்காய் சைஸில் வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நான். அது கூட வந்து 3 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், இது வந்து புளி கரைசலோடு நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணும் போது தான் நம்ம பாட்டியெல்லாம் சமைக்கும்போது எவ்வளோ டேஸ்ட்டியாக வரும் அதே மாதிரி தான் இதுவும் வரும். ஸோ இப்போ எல்லாமே சேர்த்து ஆட் பண்ணிடலாம். இது கூட நம்ம வந்து சின்ன வெங்காயம் நல்லா மிக்சியில் போட்டு கொர கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இது வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா கையில் வந்து அழுத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி கரைங்க. ஸோ அப்போ தான் டேஸ்ட்டே இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஸ்பூன்லேயோ இதெல்லாம் கலக்கினாவே டேஸ்ட் இருக்காது. நம்ம கையில் நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து எண்ணெய் ஆட் பண்ணிடலாம், குக்கிங் ஆயில் தான். இன்றைக்கி வந்து நான் மண்பானையில் சமைக்க போகிறேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு, வெந்தயம், சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணிடுறேன். இது கூடவே வந்து நம்ம கறிவேப்பிலையும் பூண்டு வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மண்பானை ரொம்ப ஹீட் ஆகும், ஸோ அதனால் சிம்லே வச்சு நீங்கள் செய்யும் போது தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஹீட் ஆகிடுச்சு, வெங்காயமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணி தக்காளி நல்லா மேஷ் ஆகிறதுக்கப்புறமா நம்ம வந்து வச்சுருந்த புளி கரைசலை வந்து ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு தக்காளி நல்லா மேஷ் ஆகட்டும். இப்போ நம்ம வச்சுருந்த புளி கரைசல் வந்து ஆட் பண்ணிடலாம். நம்ம புளி கரைசல் வந்து கரெக்டாக பண்ணியிருந்தால் மட்டும்தான் குழம்பு நல்லா திக்காக வரும் நம்மளுக்கு. ஸோ நல்லா கொதி வரட்டும். இப்போ சின்ன சின்னதாக வந்து ஸோ அரைச்ச தேங்காய் இருக்குது. நீங்கள் தேங்காய் வேணாம் அப்படின்னா தேங்காய் பால் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கிரேவி வந்து நம்மளுக்கு திக்னஸ்ஸாக கிடைக்கிறதுக்காக தான் நம்ம வந்து தேங்காய் ஆட் பண்ணுறோம். இது நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம வச்சுருந்த ஃபிஷ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஃபிஷ் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5-6 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். நீங்கள் மண்பானையில் சமைக்கும் போது மண்பானை ஹீட்டாக இருக்கும். ஸோ இது வந்து அரௌண்ட் 8-10 மினிட்ஸ்க்குள்ளே வந்து ஃபிஷ் வந்து நல்லா குக் ஆகிடும். ரொம்ப ஓவர் குக் பண்ணாதீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மீன் வந்து நல்லா அப்படியே கெட்டியாகிடும். கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் போதும். இதே மண்பானை சமைக்கிறீங்கன்னா இன்னும் சீக்கிரமாகவே போதும். ஏன்னா மண்பானை ஹீட்டாகவே இருக்கும், ஃபிஷ்ஷும் நல்லா குக் ஆகிடும். ஸோ நல்லா குக் ஆகிடுச்சு ஃபிஷ்ஷும். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். கிரேவி நல்லா திக்காக வந்திருக்கு நம்மளுக்கு. ஸோ இது மண்பானையில் சமைச்சினாலும் ஹீட் நல்லா அப்படியே இருக்கும் நம்மளுக்கு. ஸோ பாருங்கள், ஃபிஷ்ஷெல்லாம் வந்து நல்லா குக் ஆகிருக்கும். நம்மளோட புளி கரைசல் வந்து நல்லா திக்காகவும் ஆயிருக்கு. இது வந்து நீங்கள் மார்னிங் செஞ்சுட்டு நைட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா புளி நல்லா ஊறி வந்திருக்கு நான் ஃபிஷ்ஷில். ஸோ நம்ம பாட்டிங்கெல்லாம் சமைச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்டு தான் இதுவும் வரும். ஸோ நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.